எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் புதுசாக அதாவது முதல் டைம் வீடு கட்டுறவங்க அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து மேஸ்திரி வச்சு கட்டுறோமோ இல்லை இன்ஜினியர் வச்சு கட்டுறோமோ எப்படி அவங்கக்கிட்ட வந்து கரெக்டாக நம்ம ஏமாறாமல், அதாவது நிறைய பேர் வந்து மேஸ்திரியாக இருந்தாலும் இன்ஜினியராக இருந்தாலும் சில பேர் அப்படி பண்ணுறாங்க. எனக்கே வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்கன்னு வைங்களேன், ஃபோன் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி எங்கள் மேஸ்திரியோ இல்லை எங்கள் இன்ஜினியரோ இந்த மாதிரி முன்னாடியே காசுலாம் அதிகமாக வாங்கிட்டாரு, இன்னும் பத்தலை, கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பிரச்சனைகள் என்ன தெரியுங்களா, மேக்ஸிமம் எல்லாருமே தெரிஞ்சவங்கள தான் வைக்கிறாங்களே, அவங்க தான் அவங்கள ஏமாத்துறாங்களே. அதாவது ஒன்று சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க, இல்லை சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது அவங்க வேறு சொந்தக்காரங்களாம் போயிட்டாங்க, அதனால் எதுவுமே எங்களால் கேட்க முடியல, ஆனால் நாங்கள் ஏமாந்துட்டோம் அப்படின்றது எங்களுக்கே தெரியுது அப்படின்ற மாதிரி நிறைய ஊர்கள்லேருந்து ஃபோன் பண்ணி நமக்கு சொல்கிறாங்க. அதில் அவங்க சில அட்வைஸும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏமாறாமல் அதாவது அமௌண்ட்டை வந்து நம்ம முன்னாடியே கொடுத்துடாமல் அவங்க நம்மளை ஏமாற்றிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது மேஸ்திரியுடைய வேலைகள் இருக்கு இல்லையா. மேஸ்திரி வந்து ஒரு அமௌண்ட்டு சொல்லியிருப்பார் இல்லையா, அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை ஒரு சதுரம் அப்படின்னு கணக்கு அவங்க வச்சுக்குவாங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுனா 300 ரூபா சொல்லுவாங்க, நான் ஆவரேஜாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சதுரம் அப்படின்னா 30,000 ரூபா, அதாவது 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 30,000 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கணக்கில் எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க, அதில் எதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பில்டிங்க்கு வந்து இப்போ கீழே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் வந்து டைல்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. எல்லோரும் டைல்ஸ் தான் போடுறாங்க, நீங்கள் டைல்ஸ் போடாமல் எனக்கு வந்து சிமெண்ட்டில் தரப்படுத்தாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா தரமாட்டாங்க, அதுக்கு அவங்க தனியாக ஒரு அமௌண்ட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடி இருக்குது இல்லையா, மொட்டை மாடியிலையும் நீங்கள் வந்து தரப்போட்டு தரணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு தான் கேட்பாங்க. அவங்க பில்டிங் மட்டும்தான் இது பண்ணி கொடுப்பாங்க, அந்த தரப்போடுற வேலைக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் கேட்பாங்க. அப்புறம் அந்த சம்ப்பு அப்புறம் செப்டிக் டேங்க்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி அமௌண்ட் கேட்பாங்க, அதாவது ஒரு சதுரத்துக்கு 30,000 ரூபா கேட்குறாங்களா. இப்போது சம்ப்பு செப்டிக் டேங்க்கு இது ரெண்டும் சேர்த்து ஒரு சதுரம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு சதுரத்துக்கு 30,000 ரூபா இருக்குது இல்லையா, அதில் பாதி அமௌண்ட் கேட்பாங்க, 15,000 ரூபா நீங்கள் தரணும். இப்போ 1,000 ஸ்கொயர் ஃபீட் வீடு அப்படின்னா அந்த லேபர் கான்ட்ராக்ட் படி 30,000 ரூபா ஒரு சதுரத்துக்குன்னா 10 சதுரத்துக்கு 3 லட்சம் ரூபா அமௌண்ட் ஆகும். அந்த 3 லட்சம் ரூபா இல்லாமல் சம்ப்புக்கு செப்டிக் டேங்குக்கு ஒரு 15,000 ரூபா. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, படிக்கட்டு ஏரியா அது 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும், அதுவும் வந்து 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதேமாரி பாதி அமௌண்ட் தர வேண்டியது இருக்கும். அதுவும் ஒரு சதுரம் வருதுன்னா அதுக்கு 30,000 ரூபாயிலேருந்து ஒரு 15,000 ரூபா எக்ஸ்ட்ராவாக தரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் ஒர்க் இருக்கு இல்லையா, அதுக்கும் அவங்க வந்து தனியாக அமௌண்ட் கேட்பாங்க, அவங்களுடைய கான்ட்ராக்ட் அமௌண்ட்டுக்குள்ளே அது வராது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இன்னொரு அமௌண்ட் தர வேண்டியிருக்கும், அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீம் பேஸ்மெண்ட் போடும்பொழுது அந்த மிஷின் கொண்டு வருவாங்க இல்லையா, மிக்சர் மிஷின், அதுக்கான வாடகை நீங்கள் தர வேண்டியது இருக்கும் தனியாக. இது வந்து சில பேர் வந்து அவங்களே கூட பண்ணிக்கிறாங்க, சில பேர் வாடகைக்கு காசு கேட்குறாங்க, நம்மக்கிட்ட கேட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அந்த தளம் போடுறோம் இல்லையா ஃப்ளோரு, அப்போது அந்த தளம் போடுறதுக்கு வெளியே இருந்து ஒரு ஆள் வருவாங்க, அவங்க மிஷின்லாம் கொண்டு வருவாங்க, அதில் அவங்க வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கான சம்பளத்தை மேஸ்திரி கொடுத்துருவார் நம்ம கொடுக்குற அமௌண்ட்லேருந்து. ஆனால் நம்ம பேசின அமௌண்ட்லேருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு அமௌண்ட் தரணும் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஸ்திரி ப்ளஸ் மேஸ்திரி கூட்டு வர்ற கொத்தனார் சித்தால் ஒரு 5 பேரோ 6 பேரோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம சம்பளம் தர வேண்டியது இருக்கும். இதெல்லாம் தான் வந்து நம்ம கான்ட்ராக்ட் பேஸில் பண்ணும்பொழுது அந்த கான்ட்ராக்ட் அமௌண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது சில வேலைகளுக்கு நம்ம தர வேண்டியதாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து எல்லா மேஸ்திரியும் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஒரு சில விஷயங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி சில இடங்களில் மாறலாம். இப்போது மேஸ்திரியை வச்சு கட்டும்பொழுது அவங்கக்கிட்ட முன்னாடியே அந்த லேபர் கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கான அமௌண்ட் எல்லாத்தையும் அவங்க வாங்கிடாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ணதை முதல்ல சொல்லிடுறேன். நான் பண்ணது என்னென்னா, வாரம் வாரம் அவங்களுக்கு வந்து ஒரு சம்பளம், அதாவது ஒரு ஆளுக்கு 650 ரூபாயோ 700 ரூபாயோ இல்லை 750 ரூபாயோ அந்த மாதிரி ஒரு சம்பளம் இருக்கு இல்லையா. டெய்லி வந்து எத்தனை பேர் வராங்க, ஒரு 4 பேர் வராங்க, அடுத்த நாள் 5 பேர், அடுத்த நாள் 8 பேரோ 10 பேரோ எத்தனை பேரோ, ஆனால் ஒரு வாரத்துக்கு மொத்தமாக இத்தனை பேர் வேலை செஞ்சுருக்கிறாங்க, இவ்வளோ சம்பளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்திரிக்கிட்ட அந்த சம்பளத்தை கொடுத்துடணும். அந்த மாதிரி தான் வந்து நான் பண்ணேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பில்டிங் முடியும் பொழுது அவருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 1 லட்சம் ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் ரூபா வரைக்குமே மிச்சமாக இருந்தது. அப்போது அந்த அமௌண்ட்டை வந்து நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், பில்டிங் கட்டி முடித்ததுக்கப்புறமே எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம். இப்போது அதே மாதிரி
இன்ஜினியர்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்கிட்ட எப்படி நம்ம வந்து அமௌண்ட்டு எந்தெந்த வேலை முடிஞ்சவுடனே எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த அமௌண்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், அதை வச்சு நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். இப்போது ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா பேஸ்மெண்ட் வரைக்கும் நீங்கள் 25%, அவர் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1400 1500, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டு வாங்குறாங்க, 1800 2000 2300 இந்த ரேஞ்சிலேருந்து போயிட்டே இருக்குது. 1000 ஸ்கொயர் ஃபீட்டோ 1200 ஸ்கொயர் ஃபீட்டோ எத்தனையோ இருக்கட்டும், அதுக்கும் அவங்க சொன்ன அமௌண்ட்டுக்கும் இன்ட்டு பண்ணி மொத்தம் அமௌண்ட்டு 20 லட்சரூபா வருதுன்னு வைங்களேன், அதில் 25% பேஸ்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருங்க, அதாவது 5 லட்சரூபா. அது நான் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது எந்த அமௌண்ட்டாக இருந்தாலுமே மொத்த அமௌண்ட்டு அதில் 25% அதிகபட்சமாக 25% நான் சொல்கிறேன், நீங்கள் 20%லேருந்து 25% வரைக்கும் பேஸ்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம். ஆனால் 25%க்கு மேலே கொடுத்தீங்கன்னா அப்புறம் உங்களை ஏமாத்துகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்புறம் பில்டிங் முடிஞ்சு, அதாவது பில்டிங் ஃபுல்லாக முடிஞ்சில்ல அந்த ஃப்ளோர் போடுறாங்க இல்லையா காங்கிரீட் தளம் ஓட்டுறது, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த 25% கொடுங்க. 50% பில்டிங் இந்த வேலை முடிகிற வரைக்கும் அதிகபட்சம், அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பிளாஸ்டிங் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த கார்பெண்டர் ஒர்க்கு இதெல்லாம் போகும் இல்லையா, ஜன்னல் கதவு இதெல்லாம் வைக்கிறது, அந்த எல்லா ஒர்க்குக்கும் சேர்த்து அந்த எல்லா ஒர்க்குக்கும் ஒரு 20% கொடுங்க. இப்போ மொத்தமாக 70% வந்து நீங்கள் இப்போ கொடுத்துருக்குறீங்க சரிங்களா. அப்போ அடுத்தது டைல்ஸ் ஒர்க்கு, அப்புறம் எக்ஸ்ட்ராவாக சுவிட்சஸ் போடுறது, பெயிண்ட் அடிக்கிறது, இந்த ஒர்க்கு மற்ற எல்லா ஒர்க்கு ஃபுல்லாக வீடு கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அடுத்த 20% கொடுங்க. மொத்தமாக 90% இப்போ முடிஞ்சிருக்கும், உங்கள் வீடும் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை அவங்க ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே ஏமாற்றுவாங்கன்னு நான் சொல்லலை, அதை நான் வந்து இப்போ சொல்லிக்கிறேன். உடனே நம்ம இந்த வீடியோவை பார்த்த உடனே நிறைய இன்ஜினியர் வந்து கமெண்டில் வந்து திட்டுறாங்க, அதனால் எல்லாருமே ஏமாத்துறாங்க அப்படின்னு நான் சொல்லலை, சில பேர் அப்படி பண்ணுறாங்க, சில பேர் ஏமாந்ததாக என்கிட்டையும் சொல்கிறாங்க, அதனால தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், எல்லோரும் ஏமாத்துறவங்க கிடையாது, அதை நான் குறிப்பாக சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை முழுசாக யாரும் பார்க்க மாட்டுறாங்க, அந்த டைட்டிலில் பார்த்துட்டோ இல்லை அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதை மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, வீடியோ முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீதி இருக்கிற அந்த மொத்தமாக இப்போ அந்த பில்டிங் ஒர்க் முடிகிற வரைக்கும் 90% போயிடுச்சு, மீதி இருக்கிற 10% அது உங்கள் கையில் இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த பில்டிங் வேலையை அவங்க முடித்து கொடுத்துட்டு அவங்க கையில் நீங்கள் திரும்ப கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு அமௌண்ட்டு. அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு நீங்கள் அதிகமாக கொடுத்துட்டு அவங்க உங்களை நீங்கள் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் இந்த மீதி வேலையை முடித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்ருவாங்க. சிம்பிள் கால்குலேஷன் தான் நான் சொல்லியிருக்கிறேன், இதில் வந்து நீங்கள் நான் சொன்னது தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம். இதில் வந்து இன்ஜினியரை வச்சு கட்டுறது பெஸ்ட்டாக இல்லை மேஸ்திரியை வச்சு கான்ட்ராக்ட் பேஸில் நம்ம மெட்டீரியல் வாங்கி கொடுத்து கட்டுறது பெஸ்ட்டா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரை வச்சு கட்டுறதும் பெஸ்ட்டு தான், அது பெஸ்ட்டு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி மேஸ்திரியை வச்சு கான்ட்ராக்ட் பேஸில் கட்டுறதும் பெஸ்ட்டான விஷயந்தான். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னால் இன்ஜினியருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் போகுது, அந்த அமௌண்ட் என்னால் கொடுக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டும்போது நான் கூட இருந்து நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மேஸ்திரியை வச்சு நல்ல மேஸ்திரியாக பார்த்து பிடிச்சி அவரை வச்சு கட்டுறது பெஸ்ட்டான விஷயம், உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு மிச்சமாகும் கண்டிப்பாக, நீங்கள் எந்த மாதிரி வீடு கட்டினாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அமௌண்ட் மிச்சமாகும். இப்போது எனக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கு நேரமெல்லாம் கிடையாது, வீடு கட்டுறதை பார்க்குறதுக்கு நேரம் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையில் நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், அந்த வேலையை விட்டுட்டு வந்து இந்த வீடு கட்டுற வேலையை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போது நீங்கள் ஒரு இன்ஜினியரை வச்சு அவருக்கான அமௌண்ட்டை கொடுத்து பண்ணுறது பெஸ்ட்டான விஷயம், ஏன்னா அவங்க வீட்டு வேலையை கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க, கரெக்டாக பார்த்துக்குவாங்க. இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்துங்க. இது சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.